ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஜெயா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பச்சை பட்டாணி ஃப்ரை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணி பாத்திரம் நல்லா சுடணும். இப்போ வந்து பாத்திரம் நல்லா சுடாயிடுச்சு. இதுல 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் போட்டுடனே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறோம். போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா அடிச்சுக்கலாம். ब्राउन कलर आगे वाली नल्ला होगी। இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். थैंक यू. இப்போ வெங்காயம் நல்லா ब्राउन ஆயிடுச்சு. இதல இருந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இதுல நம்ம கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து பட்டாணி சேர்த்துக்கலாம். இதுல போட்டு திருப்பி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள். போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டு இந்த பட்டாணி வேகிறதுக்கான தண்ணி 1/2 டம்ளர் எடுத்துருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சிடலாம். வெந்ததுக்கு அப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். நம்ம 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து எப்படி இருக்கு. 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்ப நம்ம பார்க்கல எப்படி இருக்குது பட்டாணி. பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இப்ப வந்து இதை நல்லா நம்ம ட்ரை பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான பட்டாணி ஃப்ரை ரெடி. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். பட்டாணி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.